சென்னை பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட வியாசர்பாடியில் வடசென்னை பாரதிய ஜனதா இளைஞரணி சார்பில் தேசிய குடியுரிமை சட்டத்தினை ஆதரித்து அதனை விலக்கி தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சமீபத்தில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தேசிய குடியுரிமை சட்டத்தை பற்றி விரிவாக விளக்க உரை நிகழ்த்தப்பட்டது. ஒரு சதவீதம் கூட நமது ஆட்சியில் எந்த துரோகமும் எந்த இதுவும் இயக்கப்பட்ட நண்பர்களை மிக தவறுதலாக இந்த புரிந்து கொண்டு இது இந்த போராட்ட காலத்தை எதிர்கட்சிகள் முன்வைத்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்சியும் மோடிஜியின் எதிர்க்காகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நமது அன்றைய நாடுகளான பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான், இந்த மூன்று நாடு அமித்தாவை கொலை செஞ்சிருவாங்க. இந்த மனுஷன் கொடு கோபக்காரி, சத்தியமா சொல்ற கொடுமையான கோபக்காரி. நீங்க என்ன கேட்டீங்க? இந்தியாவை எதிர்த்து கொண்டு இந்துத்துவத்தை திணைக்கிறது வாஜ்பாய் அரசு. அப்புறம் பார்த்துச்சு அரசு, ஐயோ வாஜ்பாய் ரொம்ப கோபமா இருந்தார் போல, சரி சாஃப்டா ஒரு ஆள் அனுப்பணும்னு அத்வானி அனுப்பிச்சோம். கிருஷ்ணகுமார், வடசென்னை மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர். இன்றைய தினம் நம்முடைய பாராளுமன்றத்திலே மற்றும் ராஜ்யசபையிலுமே முழு பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தேசிய குடியுரிமை சட்டத்தினுடைய இந்த வடிவத்தை மக்களிடம் தவறாக திரிப்பதற்காக எதிர்கட்சியை சார்ந்தவர், குறிப்பாக தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் எல்லாம் இஸ்லாமிய சகோதரர்களிடம் அவர்களுக்கெல்லாம் இதனால் ஏதோ ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும், இந்த நாட்டிலிருந்து அவர்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்பது போன்ற தவறான கருத்துக்களை எல்லாம் பரப்பி வருகிறார்கள். அந்த அச்சத்தை போக்குவதற்காக இந்த தேசிய குடியுரிமை சட்டத்தினுடைய பிரதான விஷயங்களை, யாருக்காக இது ஏற்படுத்தப்பட்டது, இந்த தேசிய தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று, பக்கத்திலே இருக்கக்கூடிய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்து மத ரீதியான துன்புறுத்தப்பட்ட மக்களுக்காக, அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திருத்தம் தாம் என்பதை வலியுறுத்தி இன்றைய தினம் வேசர்பாடி, பெரம்பூர் தொகுதி வேசர்பாடி பகுதியிலே நியூ மேகசின் புறத்திலே இன்றைய தினம் இளைஞரணியின் சார்பாக திரு கோட்டீஸ்வரன் அவர்களுடைய தலைமையிலே திருமணக் கூட்டம் இங்கே நடைபெற்றது. இதிலே மக்களுக்கு தெளிவாக, மிக தெளிவாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை, இது எந்த விதத்திலும் இந்திய தேசத்திலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு இல்லை, இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்களுக்கும் எந்த ஒரு சிறிதளவு பாதிப்பும் கூட இல்லை என்பதை தெளிவாக விளக்கியிருக்கிறோம். நன்றி.